Hi, students. We are discussing Unit Five: Basis of Classification. In this lesson, we discussed about what is classification. What are the basis of classification? What is the need of classification? And uh, what is dichotomous key? And uh, and finally, we discussed about what is the hierarchy of classification, taxonomy, hierarchy of categories. Okay. Yeah and then in our previous class we uh, started the discussing about the uh, general characteristics of invertebrate uh, animal kingdom that is uh, sub kingdom that is the invertebrata so the invertebrata that consists of uh, nine pylums okay so among the nine pylums we discussed about first three pylums that is protozoa porifera Sealant rata. Okay, yeah. so now we are going to discuss about the fourth phylum that is the platyhelminthus. Okay, yeah. now we are going to discuss about platyhelminthus. So, in our previous class, we discussed about protozoa, it is an unicellular organism. Next to Porifera, it is a multicellular but no tissue grade of organization, there is no formation of tissues. Okay. Yeah. And the third coelentrata, pilum coelentrata, it consists of tissue level of organization. Here, the cells are combined together and form a tissues, okay. And now, we are going to discuss about the platyhelminthus. The platyhelminthus or the multicellular organism have tissue grade of organization, okay. So, tissues are present here. சரியா ஸோ பிளாட்டி ஹெல்மெந்தஸ் பிளாட்டி மீன்ஸ் ஃப்ளாட் பாடிட் ஆர்கானிசம் ஃபிளாட்டி ஹெல்மின் அப்படின்னா பிளாட் அப்படிங்கிறது தட் இஸ் ஃப்ளாட் ஓகேயா அண்ட் ஹெல்மெந்தஸ் அப்படிங்கிறது வார்ம் லைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே பிளாட்டி ஹெல்மெந்தஸ் ஃப்ளாட் வார்ம் லைக் பாடிட் ஆர்கானிசம் தட் இஸ் த தாட்டி ஹெல்மெந்தஸ் ஓகே ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளனேரியா லிவர் ஃப்ளூக் பிளாட் ஃப்ளூக் அண்ட் தி டேப் வார்ம் ஓகே ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளனேரியா

ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்பேஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் வித்துன்ன மீசோடம் அந்த ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட் வித்தின் அ மீசோடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ மீசோடம் இஸ் அ லேயர் தட் இஸ் ப்ரெசென்ட் டியூரிங் த எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம எம்ப்ரியோ டெவலப் ஆகுது இல்லையா ஸோ அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது இருக்கிற லேயர்ஸ் தான் என்ன அப்படின்னா மீசோடம் ஸோ அப்படின்னு சொல்லலாம் சரியா ஆர் அதர்வைஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா த ஸ்பேஸ் தட் இஸ் ப்ரெசண்ட் பிட்வீன் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் தி பாடி வால் ஓகே நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கும் நம்மளோட பாடி வால்க்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி சீலோம் ஆர் தி பாடி கேவிட்டி ஓகே தி ஸ்பேஸ் இஸ் கால்ட் ஆஸ் த சீலோம் ஆர் த பாடி கேவிட்டி ஓகேயா ஸோ இப்போது நம்ம என்ன சொன்னோம் தி ஸ்பேஸ் த இஸ் ப்ரெசண்ட் வித்தின் தி மீசோடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ இப்போ மீசோடம் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்யூரிங் தி எம்ரியோனிக் டெவலப்மெண்ட் எம்ப்ரியோனா எங் ஒன் டெவலப் ஆகுது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக் ஓகே அது எக் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள்ஸ் எக் செல் ஓகே அந்த எக் இஸ் அண்ட் சிங்கிள் செல் இந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ தென் ஃபோர் எயிட் ட்வ சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் ட்வ தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் அப்படி என்ன ஆகணும் செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே போகும் ஓகேயா ஸோ டிவைட் ஆகிட்டே போயிட்டு இட் இஸ் டெவலப்டு இன் அ நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்ட் தி செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அ ஹாலோ பால் லைக் ஸ்ட்ரக்சர் சரி அது மாதிரி ஒரு பால் லெக் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆகும் ஓகேயா ஸோ இந்த பால் லெக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இது மாதிரி பால் லெக் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகுது இந்த செல்ஸு ஸோ திஸ் பால் லெக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஆஸ் தி பிளாஸ்டுலா சரி அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டுலா தென் த செல்ஸ் தட் இஸ் பிரெசன்ட் இன் த திளாஸ்டுலா ஆர் அரேஞ்ச் இன் டு த்ரீ லேயர்ஸ் ஓகே செல்ஸ் தட் பிரெசன்ட் இன்சைட் த பிளாஸ்டுலா இஸ் அரேஞ்சு இன்டூ த்ரீ லேயர்ஸ் हमारे थ्री लेयर्स ऑफ सेल्स आर अरेंज ஆகும் ओकेया द सेल्स अरेंज दैट प्रेजेंट इनसाइड द ब्लास्टुला आर अरेंज्ड इनटू थ्री लेयर्स ओकेया सो दिस थ्री लेयर्स आर कॉल्ड एस द Germ layers in the three layers in a mena Germ layers and so the first layer, the outermost layer that is called as the ectoderm. Okay, the first outermost layer is called as the ectoderm, and the middle layer that is called as the mesoderm. Okay, middle layer can appear mesoderm eventually to and the innermost layer, the inner layer is called as the endoderm. Okay, inner layer is is called as the endoderm okay so these are the three layers that is formed during the embryonic development okay so first is single cell that is divided into multitudes of cells and form a blastula then the blastula that arrange the cells that is present in a blastula are called blastomeres okay in the cells okay blastomeres abin solta okay these cells are called as the blastomeres the blastomeres are arranged into three different layers okay in the blastomeres the the three different layers are arranged so the outermost layer is called as the endoderm and the middle layer is called as the mesoderm and the uh, inner layer is called as the endoderm okay so whenever you see the term derm it means it denotes த ஸ்கின் லேயர் இல்லாட்டி லேயர்னு அர்த்தம் ஸ்கின்னு அர்த்தம் இல்லாட்டி லேயர்னு அர்த்தம் ஓகே அ டம் அப்படின்னுவே ஸ்கின் ஆர் த லேயர் ஸோ எக்டோ அப்படினாவே என்ன மீனிங்னா அவுட்டர் லேயர் ஓகே எண்டோ அப்படினாவே இன்னர் ஓகேயா ஸோ எக்டோன்னா அவுட்டர் எண்டோன்னா இன்னர் ஓகேயா

எக்டோடம் ஓகேயா நென் அடுத்தது த மிடில் லேயர் த மிடில் லேயர் இஸ் கால்ட் ஆஸ் தி த மிடில் லேயர் இஸ் கால்ட் அஸ் தி மீசோடம் ஸோ இந்த மீசோடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது ஓகேயா ஸோ ஒன் செகண்ட் ஸோ மீசோடம் இஸ் லைக் திஸ் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு ஓகேயா ஸோ ஸோ மீசோடம் இஸ் லைக் திஸ் ஓகேயா நான் அதே மாதிரி இங்கியும் present ஆயிருக்கு okay the mesoderm is present is like this and the endoderm is present in a center okay the endoderm is present in a center so this is இப்படி arrange ஆயிருக்கிறதா the endoderm is present in a center so இப்போ உங்களுக்கு differences புரியுதா so first வந்து பார்த்தோம் அப்டினா, the first layer that is the

ஸோ இந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மி சீலோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸ்பேஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி சீலோம் ஓகே அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீலோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் புரிஞ்சுது இல்லையா ஸோ இஃப் என் ஆர்கானிசம் ஹேஸ் சீலோம் தே லைக் சிலோம் த லைக் திஸ் திஸ் பாடி கேவிட்டிஸ் லைக் திஸ் தேர் தோஸ் ஆர்கானிசம்ஸ் ஓ கால்ட் ஆஸ் தி யூ சீலோமேட்ஸ் Okay, yeah. so you see, low mates. Okay, then the next type that is uh, like this. Okay, so the outermost layer again, the outermost layer that is the ectoderm. Sorry, the outermost layer that is the ectoderm. The outermost layer, ectoderm. Okay. Yeah.

So here you can see the space. The space is present between the mesoderm and the endoderm. ஓகேயா ஹியர் த ஸ்பேஸ் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த மீ வித்தின் த மீசோடம் ஓகே இங்கேயும் மீசோடம் இருக்குது இங்கேயும் மீசோடம் இருக்குது ஓகேயா ஸோ புரியுது அந்த டயக்ராம் உங்களுக்கு ஸோ இங்கேயும் மீசோடம் இருக்குது இங்கேயும் மீசோடம் இருக்குது ப்ளூ கலரில் இருக்க லேயர் தட் இஸ் த மீசோடம் ஸோ இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ த ஸ்பேஸ் இஸ் ப்ரெசென்ட் வித்தின் த மீசோடம் ஓகேயா ஸோ அப்படி இருந்ததுனா தான் தட் இஸ் த சீலோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ பட் ஹியர் த ஸ்பேஸ் இஸ் ப்ரெசன்ட் Between the mesoderm and the endoderm. So this type is called as the pseudocelomates In the Mari they are called as the pseudocelomate Okay, pseudo coelom Those organism having the coelom like this, they are called a pseudocilomate or pseudosylomate. Okay, pseudo-sylomates. நான் அடுத்தது லாஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அனத ஒன் டைப் இஸ் தர் ஸோ த லாஸ்ட் டைப் தட் இஸ் த ஏ சீலோம் ஆப்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம் ஹியர் தர் இஸ் நோ ஸ்பேஸ் வித்தன் பிட்வீன் த டர்ம்ஸ் ஓகே அந்த லேயருக்கு நடுவில் என்ன கிடையாது ஸ்பேஸ் இஸ் ஆப்சன்ட் ஸோ த சீலோ த பாடி லேயர்ஸ் இஸ் லைக் திஸ் body layers is like this okay so the first layer that is the uh, this is ectoderm okay this is mesoderm and the inner layer that is the endoderm okay so these types of organism these coelomes, okay those organism having coelom like this they are called as the eacelomates okay they are called as the Ye silo mers. Ok an? Ah? Okay, these are called as the acylomate. Okay, can you differentiate these things? So, first when the path of psyllomes three types are e-cylomates, you e pseudo and acylomate. E okay, psyllome yeah. is the body cavity or the space that is present within the uh c within a mesoderm. Okay, the space that is present within a mesoderm, that is the body cavity or the psyllone. Okay, yeah. can you understand this? thing

அண்ட் நம்ம பாடியோட அட்டாச் ஆகிக்கிறதுக்காக தே ஹேவ் த ஹூக்ஸ் ஓகே அது மாதிரி ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஹியர் ஃபார் த பாரசெட்டிக் மோட் ஆஃப் லைஃப் யூ கேன் சி ஹியர் ஓகே இப்போது இதில் இந்த டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு மேலே அந்த நாலு சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா அந்த நாலு சர்க்கிள்ஸ் தான் என்ன அப்படின்னா சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே திஸ் ஒன் திஸ் ஒன் திஸ் ஒன் அண்ட் பேக் சைடில் ஒன்று இருக்குது ஓகேயா தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே பாருங்க ஹூக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே பை த ஹூக்ஸ் இட் அட்டாச்சஸ் வித் அவர் இன்டர்ஸ்டைன் அண்ட் பை த சக்கர்ஸ் இட் சக்ஸ் த நியூட்ரியன் ஃப்ரம் அவர் பாடி ஸோ ஆக்சுவல்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் பெருசாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னிஃபைடு சைஸ் ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்து பாருங்கள் இங்கே இந்த க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்களே சர்க்கிள் பண்ணியிருக்காங்களே அதுதான் ஸோ இட் இஸ் பின் ஹெட்டட் சைஸ்னு சொல்கிறோம் ரொம்பவே ரொம்பவே தின்னான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் ஹேஸ் த சக்கர்ஸ் அண்ட் தி ஹூக்ஸ் தட் இஸ் அட்டாச்சஸ் டு த

நாட் ஒன்லி டேப் வாம் ஆல் த பிளாட்டி ஹெல்மெண்டஸ் ஹாவ் தஸ் ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் டு அட்டாச்சஸ் டு இட்ஸ் ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது யாரோட உடம்புல அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் ஹோஸ்ட் ஆர்கானிசம்னு சொல்கிறோம் ஸோ ஹோஸ்ட் ஆர்கானிசமில் அட்டாச் ஆகிக்கிறதுக்காக இது இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் திளாட்டி ஹெல்மெந்தஸ் ஆர் ஹெர்மோ ப்ரோடக்ட் ஆர்கானிசம் ஹெர்மோ ப்ராடக்ட் அப்படிங்கும்போது பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தட் இஸ் ஏ சிங்கிள் ஆர்கானிசம் அண்ட் இண்டிவிஜுவல் ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ஓகே ஒரே ஆர்கானிசம்குள்ளேயே மேல் ரீப்ரக்டிவ் ஆர்கனும் இருக்கும் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனும் இருக்கும் புரிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ